ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஃபென்ஸ் ஸ்மார்ட் தமிழ். இந்தியாவையும் பாகிஸ்தானையும் இந்த உலகம் ஒன்றாக பார்த்த காலம் மலையேறி விட்டதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் கூறினார். ஆசிய பிராந்தியத்தில் இன்று தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்திருக்கும் இந்தியாவை வல்லரசு நாடுகளுடன் உலகம் ஒப்பிட்டு பேசி வருவதாக அவர் தெரிவித்தார். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் இந்தியா அடைந்திருக்கும் அசுர வளர்ச்சி உலகக்கே ஆச்சரியம் அளிப்பதாகவும் ஜெய்சங்கர் அவர்கள் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டிருந்த காசி தமிழ் சங்கமம் கண்காட்சியை ஜெய்சங்கர் அவர்கள் பார்வையிட்டார். அப்போது அங்கிருந்த மாணவர்கள் மத்தியில் அவர் பேசியதாவது, 1947 சுதந்திரம் அடைந்த போது இருந்த இந்தியாவுக்கும் இப்போது இருக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான வித்தியாசம் மலைப்பை ஏற்படுத்துகிறது. உலகின் ஏழை நாடுகளில் ஒன்றாக கருதப்பட்ட இந்தியா தற்போது வல்லரசு நாடுகளுக்கு இணையாக வளர்ந்திருப்பதை அசுர வளர்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும். இதே வேளையில் மேலும் ஜெய்சங்கர் அவர்கள் கூறியதாவது, நான் உங்கள் அதாவது மாணவர்கள் வயதில் இருக்கும் போது இந்தியாவையும் பாகிஸ்தானையும் இந்த உலகம் ஒரே தட்டில் வைத்துதான் பார்த்தது. பொருளாதார ரீதியாகவும் சரி, பாதுகாப்பு துறையிலும் சரி, இரண்டு நாடுகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாகவே இருந்தன. ஆனால் இன்று நாம் இருக்கும் நிலையே வேறு. ஆசிய கண்டத்திலேயே தவிர்க்க முடியாத பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளது. பாகிஸ்தானும் இந்தியாவையும் ஒப்பிட்ட உலக நாடுகள் இன்றைக்கு இந்தியாவையும் வல்லரசு நாடுகளையும் ஒப்பிட்டு பேசி வருகின்றன. உலகளவில் 5வது பொருளாதார சக்தியாக இந்தியா உள்ளது. தகவல் தொழில்நுட்பத்தில் உலகிலேயே இந்தியா தான் கோலோச்சி வருகிறது. 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு கூட தகவல் தொழில்நுட்பத் துறையில் இந்தியா உலகின் பின்வாசலில் இருந்தது. ஆனால் இன்று இந்தியர்கள் தகவல் தொழில்நுட்பத் துறையில் முதுகெலும்பாக பார்க்கப்படுகிறார்கள். இந்தியர்களின் திறமையை உலகம் கண்டறிந்து அங்கீகரித்து வருகிறது. இந்தியாவின் வளர்ச்சிக்கு வெளிநாட்டு இந்தியர்கள் வழங்கும் பங்களிப்பு சாதாரணமானது அல்ல. இந்தியா இத்தகைய வளர்ச்சி அடைந்ததற்கு வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு முக்கிய பங்கு உள்ளது. அந்த பங்களிப்பை அவர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையின் கீழ் கடந்த 8 ஆண்டுகளில் இந்தியா மீதான உலக மக்களின் பார்வை மாறியுள்ளது. இந்த 8 ஆண்டுகளில் இந்தியா பல்வேறு துறைகளில் அசுர வளர்ச்சி பெற்றிருப்பதை உலக நாடுகள் ஆச்சரியத்துடன் பார்த்து வருகின்றன. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.